ஹாய் ஹலோ, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். என்னோட யூடியூப் சேனல் நேம் வசனம் லேர்னிங் இன்ஸ்டியூட். என்னோட சேனலை தொடர்ந்து நான் சிபிஎஸ்சி 10th 12th மெட்ரிக் 10th 12th மேத்ஸ் வீடியோஸ் போட்டுட்டுருக்கு. அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 12th சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ், அதோட எக்ஸசைஸ் 7.2 சில சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் 7.1 எக்ஸசைஸும் 7.2 சில சம்ஸ் போட்டோம் இல்லைங்க, அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஸோ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு பாஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க சப்ஸ்கிரைப் போவோம். ஸோ இன்டெகிரேட் ஃபங்க்ஷன், ஸோ சம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸும் நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு டைரெக்டாக இன்டெகிரல் ஃபார்முலா கிடையாது. ஸோ இன்டெகிரல் ஃபார்முலா இல்லாதனால ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நான் இங்கே ரூட்டில் இருக்கிறதையே அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் ஏஎக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸோ பி டி கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட்னா 0. அப்போ வித் ரெஸ்பெக்ட்னா டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஒரு வேளை தெரியல அப்படின்னா நான் டிஃபரன்ஷியேஷனுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட சேனல் வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட், அந்த யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ வாங்க அடுத்து பார்ப்போம். அப்போ இங்கே எனக்கு இருக்கிறது டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை ஏ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சம்ஸ்குள்ளே போவாங்க. இன்டெகிரல் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னா ஸோ டீன்னு எழுத முடியும். ஸோ ரூட் ஆஃப் டி இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக உங்களால் என்ன எழுத முடியும், டிடி டிவைடட் பை ஏ எழுத முடியும் இல்லைங்களா. ஸோ இது டி சப்ஸ்டிட் பண்ணுற ரூட் டி அண்ட் டிஎக்ஸ் பிள்ள டிடி பை ஏ. ஸோ இதை உங்களால் இந்த ஏவை நீங்கள் வெளில கொண்டு வந்து 1/a இன்டெகிரல் ரூட் டி ஏ டி போர் 1/2 எழுத முடியும். ஸோ டிடி இப்போ பாருங்கள் இன்டெகிரேஷன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஸோ 1/a டி போர் 1/2 நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் பிளஸ் 1 ஆட் ஆகும். அப்போ 1/2 பிளஸ் 1 போட்டிங்கன்னா 3/2 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ டி போவர் 3/2 டிவைடட் பை 3/2 பிளஸ் சி சரிங்களா. ஸோ ரெசிப்ரோக்கல் படி இது எழுதுனீங்கன்னா இப்போ 2 மேலே போயிடும். ஸோ பாருங்கள் 2/3 இன்ட்டு ஆல்ரெடி நமக்கு 1/a இருக்குது இன்ட்டு டி பவர் 3/2. ஸோ டி நம்ம என்னென்ன பண்ணுறது ஏஎக்ஸ் பிளஸ் பி இல்லைங்களா. ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பி பவர் 3/2 பிளஸ் சி. ஸோ ஃபைனலாக 2/3a ஏஎக்ஸ் பிளஸ் பி பவர் 3/2 பிளஸ் சி, தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஸோ இப்படிதான் இந்த சம் போடணும். ஸோ வாங்க இது நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு சம் பாருங்க, எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுக்க போகிறோம். இதில் பாருங்க ரூட் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் எக்ஸ் பிளஸ் 2 டீன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ், 2 கான்ஸ்டன்ட் டிடி. பட் நான் பாருங்கள் இப்போ இந்த எக்ஸ் இந்த டிஎக்ஸுக்குள்ளே டிடி எடுத்துக்கலாம் எக்ஸ் பிளஸ் 2க்குள்ள, பட் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் நிற்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, ஸோ இதே நம்ம எதுவும் சப்ஸ்டிட் பண்ண முடியாதனால நான் இதே இடத்துல ஒரு மாடிஃபை பண்ணுற பாருங்கள். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 2 அந்த பக்கம் மட்டும்னா டி மைனஸ் 2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ பாருங்கள் 3 விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வாங்க சம்ஸ்கிரில் போவோம். ஸோ இன்டெகிரல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டி மைனஸ் 2 எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2க்கு பதிலாக டி அண்ட் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி சரிங்களா. பாருங்கள் இங்கே இருக்கிற வேரியபிள் டினா இதுவும் நமக்கு இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் டியாக இருக்கணும். ஸோ பட் இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் இப்போ பண்ண முடியாது. அதனால நான் ஒரு சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுறேன். டி மைனஸ் 2 இன்ட்டு இதை ரூட் டிஏ டி பவர் 1/2 டிடி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுலேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். டி இன்ட்டு டி பவர் 1/2 அப்படின்னா பேஸ் காமன் தான் பவர்ஸை மல்டிப்ளை இது பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ 1 + 1/2 அப்படின்னா டி பவர் 3/2 கிடைக்கும் இல்லைங்களா. அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டி பவர் 3/2 மைனஸ் 2 டி பவர் 1/2 டிடி அப்படின்னு கிடைச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும் இல்லை, நீங்கள் இது இப்போ கூட எழுதலாம். டி பவர் 3/2 டிடி மைனஸ் 2 இன்டெகிரல் டி பவர் 1/2 டிடி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி எழுதி கூட போகல, இல்லை டைரெக்டாகவும் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் டி பவர் 3/2 இன்டெகிரேட் பண்ணால் இந்த ஃபார்முலா பவரில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அதே பவர் கீழே வரும். ஸோ அந்த ரூல் படி
t power 3 by 2 குடும் நாட் பண்ண 5 by 2 நோரும் so 5 divided by 2 பருங்க 3 by 2 plus 1 என்ன cross multiply பண்ணா 2 1s are 2 இப்பு 3 plus 2 நான் 5 divided by 2 கடிக்கில்லைங்கள் அதுதாம் so minus 2 into t power 1 by 2 குட ஒரு 1 நாட் பண்ணா 3 by 2 divided by 3 by 2 அப்படின் கடிக்கும் so plus c அப்படின் போட்டுக்காங்க so final the reciprocal எடுத்த 2 by 5 t power 5 divided by 2 minus இது reciprocal நான் 2 into 2 by 3 t power 3 by 2 plus c so 2 by 5 t power 5 divided by 2 minus 2 2s are 4 by 3 t power 3 by 2 plus c that's all so இது வருக்கு நீங்க போட்டுக்கினாம் இப்போது ரொம்ப easyயான ஒரு சம்பம் சரிங்களா சோ எத்தனை நம்ம அடுத்த சில சம்ஸ் பார்ப்போம் சோ அடுத்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இந்த இடத்துல டி நம்ம எடுத்ததை கம்பல்சரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி தான் சம்மை முடிக்கணும் ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டூ எடுத்திருக்கல இல்லைங்களா ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க எக்ஸ் பிளஸ் டூ பவர் ஃபைவ் டிவைடட் பை டூ மைனஸ் ஃபோர் பை த்ரீ டி வந்து நமக்கு எக்ஸ் பிளஸ் டூ பவர் 3 by 2 plus c. So, இது வரிக்கும் போட்டு, சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. So, sorry, நான் மிஸ் பண்ணிட்டேன். So, வாங்க இதுக்கு நம்ம அடுத்து ஒரு ப்ராப்ளம் போப்போம். So, அடுத்து ஒரு சம் பாருங்க. So, solution. இது substitution methodல நம்ம போட முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 plus 2 x square root இருக்கீங்க. அதையே நீங்க t ன்னு அப்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1 definition is 0, 2 அப்படியே இருக்கட்டும் x square definition is 2x into dx is equal to dt. So, final, 2 2s are 4x. dx is equal to dt இன் கிடித்திருக்கு. பட் இங்கப் பருங்க நமக்கு x dx மட்டுந்தான் இருக்கு. அப்பா இந்த 4 நம்மலால் எதும் பண்ணம் முடியது. So, x dx மட்டும் வச்சுக்கு 4 அந்தப் பக்கும் பொண்ணான் dt divided by 4 அப்படியே நம்ம கிடிக்கும். So, இது நம்மலால் utilize பண்ணம் முடியும் and then 1 plus 2 x square t நம்மலால் utilize பண்ணம் முடியில்லுங்கள் so இப்பா substitution வாங்கப் போவும் so integral இந்த x dx இதுக்கு பதில பருங்க dt divided by 4 and root of 1 plus 2 x square t so final இது எப்படியில்லும் அப்படினா 1 by 4 இது இங்க வந்திற்று integral t power 1 by 2 dt அப்படின் வந்திற்று so sum முடிந்து பருங்க 1 by 4 t power 1 by 2 integrate t power 3 by 2 divided by 3 by 2 plus c நீங்கள் எப்போ integrate formula apply பண்டுங்கள் அப்போவே இந்த symbol cancel ஏடுது இது ரெண்டு சந்தா integral symbol so cancel ஏடுது நான் so இது reciprocal எடுத்தீங்கள் நான்ச்சுக்காங்களே so பாருங்க already நமக்கு 1 by 4 இருக்கு இன்று இது reciprocal 2 numerator convert ஐடும் so 3 denominator ஐடும் so t power 3 by 2 so இது 1 time இது 2 time so அப்போ 1 divided by 2 3 sir 6 t 1 plus 2 x square நான் அசியும் மனிருக்கும் power 3 by 2 plus c answer is go சரி நான் சொன்னலைங்களா ரொம்ப easyயான் ஒரு சம் சொல்டு so இது நம்ப அடுத்து ஒரு சம் சொல்பம் வாங்க so அடுத்து சம் பருங்க so solution so வலக்கம் போல இதுக்கு substitution methodல நான் இந்த இடத்துல ரூட்ல இருக்கிறது நான் அசியூம் பண்ணிக்கிறேன் so x square plus x plus 1 is equal to t அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 so இன்டே வித் ரெஸ்பெக்ட் பண்ணா dx is equal to t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt so நம்மள அப்படி எழுத முடியும் பட் இங்க பாருங்க 2x plus 1 dx தான் இருக்கு பட் இங்க 4x plus 2 dx னு இருக்கு இல்லைங்களா சோ அதனால நான் என்ன பண்றேன்னா 4x plus 2 ஐ இதுவா மாத்த முடியுமா ட்ரை பண்றேன் பாருங்க ரெண்டுல இருந்து காமனா 2 டேபிள் எடுத்துட்டா 2x plus 1 அப்படிን கிடைக்குது சோ அப்ப நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் வாங்க சம்ஸ் குள்ள போவோம் சோ இந்த இதுக்காக பாருங்க நான் 2 into 2x plus 1 root of x square plus x plus 1 அதாவது என்னோட சப்ஸ்டிடியூஷனுக்கு தேவையானபடி நான் மாடிஃபை பண்ணிட்டேன் சரிங்களா சோ இப்ப பாருங்க சப்ஸ்டிட் பண்றேன் இந்த 2 முன்னாடி வந்துருச்சு இன்டெக்ரல் 2x plus 1 dx சோ பாருங்க இந்த இடத்துல இருக்கிற இந்த இதுக்காக சோ 2x plus 1 dx க்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண dt அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ரூட் ஆஃப் x square plus x plus 1 t ன்னு எடுத்துருக்கீங்களா சோ t அப்படின்னு போட்டுக்கிறோம் சோ இப்ப பாருங்க சம் ரொம்ப ஈஸியா வந்து 2 இன்டெக்ரல் ரூட் t ஐ நம்மளால t power 1 by 2 dt ன்னு எழுத முடியும் சோ 2
t power 1 by 2 கூட 1 ஆட் பண்ணா 3 by 2 divided by 3 by 2 plus c. So final 2 into reciprocal படி 2 மால போடு 3 கிலோ வந்துரும். So t power 3 by 2 plus c. So 2 2s are 4 divided by 3 t. X square plus x plus 1 power 3 by 2 plus c. That's all. So ரொம்ப ஈஸியான ஒரு சம் சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ என்னோடய சேனல் நான் என்னோடய மெத்தட் நான் நடத்துகிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாவும் என்னோடய சேனல்ஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்னோடய என்னோடய வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை நான் கண்டினியூஸாக போகிறதா இருக்குது. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாவே போதும். சிபிஎஸ்சி 10th அண்ட் 12th அண்ட் மெட்ரிக் 10th அண்ட் ஸ்டூடெண்ட் 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இதோட கண்டினியூ சம்ஸ் பார்ப்போம். ஸோ நான் உங்கள் ராமகிருஷ்ணன், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.